ஹாய் டேடஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க ஆல்ரைட் இன்னைக்கு நான் உங்களோட எதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் ஷேர்ஸை பற்றி தான் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன் தம்ணில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேங்க் ஷேர்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் எந்த ஷேர் வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் எது வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கொஞ்சம் பேங்க் ஷேர்ஸோட ஒரு கிராஃபை வந்து நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது ஏன் அப்படி எடுத்து போட்டிருக்கேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரையும் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேங்க் ஷேருங்கிறது பொறுமையா ஒரு ரேலி இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரேலியை நோக்கி தான் வந்து இருக்கும் இதுக்கான முக்கியமான ரீசன் பேங்க் பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் த கண்ட்ரி எக்கனாமி எக்கனாமியோட டேரெக்டாகவே இன்டர் கனெக்ட் இருக்க ஒரு செக்டர்னால் பேங்க் தான் பேங்க்கில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா கண்ட்ரியோட எக்கனாமியே இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அதனால் டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு ஆர்பிஐலாம் வந்துட்டு இது உள்ளே வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து எடுப்பாங்க ஒரு கண்ட்ரி வந்து நல்லா வளரணும் எக்கனாமியில் நல்லா வளரணும்னா அதுக்கு கூட சேர்ந்து பேங்க் செக்டாரும் சேர்ந்து சிலது வளர்ந்து தான் ஆகணும் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் இந்த கிராஃபாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேங்க்கில் எந்த பேங்க் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த சின்னதாக ஓவராலாக ஒரு பெரிய பிக்சரில் பார்க்கும்போது ஒரு பத்து டூ பதினஞ்சு வருஷத்தில் பார்க்கும்போது ஒரு ஆகி தான் வந்து நிற்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் இருக்கும் ஏன்னா கோவிட் வந்தது அதனால் வந்து அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால எக்கனாமிக் குளோபல் எக்கனாமியே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு அதுக்கப்புறமா பேங்க்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகி அதோட நார்மல் மோடுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போது இந்த லாஸ்ட் ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து இருக்குது அதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு பேங்கோட டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக வர மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஏன் வரமாட்டேக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் வந்து எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ எதனால இந்த டெபாசிட் வந்து முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் இன்கம் அவங்களோட இன் ரெவன்யூ எதுலேருந்து வரும்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லுவாங்க அது மூலமாக தான் ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்டேஜுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு பேங்க் மூலமாக வந்துட்டு அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க பேங்க்ங்கிறது சம்பாதிக்கிறது ஸோ இது என்ன நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே எல்லா பணத்தையும் எதுவுமே பேங்க்கில் வந்து வைப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாவோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாவோ நம்ம வந்து உள்ள வைப்போம் அதுக்கு ஒரு ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் எடுத்து பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் லோன் ஹோம் லோனு வெஹிக்கல் லோனு கோல்டு லோனு அப்படின்னு ஏகப்பட்ட லோனை கொடுத்து அதில் ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ்னு ஒவ்வொரு லோனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து இருந்து ஒரு ரெவன்யூ சம்பாரிச்சு நம்மகிட்ட ஒரு ஆறு பர்சன்டேஜ் வந்து எஃப்டிக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெவனியூவாக வந்து எடுத்துருவாங்க இது ஒரு பேங்க்குக்கு கிடைக்கக்கூடிய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ இது மூலமா தான் வந்து பேங்க் வந்துட்டு பிரைமரியா வந்துட்டு அவங்க இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மிச்சருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணுறது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி மற்றதுக்குலாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்களா அது மூலமா வர சார்ஜஸ் கேபிட்டல் மார்க்கெட் மூலமாக வருது மார்டேஜ் மூலமாக வருது லோன் ஃபீஸு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாகலாம் வந்துட்டு வருது இந்த செக்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பாங்க ஸோ அதனால் இது மூலமாக வருது ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு செகண்ட்ரி ஆனால் ப்ரைமரின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ ஏன் இந்த ஸ்ட்ரகிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு போனோம் அந்த மாதிரி டைமில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எல்லாம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒன்று வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா திரும்ப மாதிரி பேங்க்கில் தான் வைப்பாங்க ஒன்று சேவிங்ஸாக வைப்பாங்க இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுவாங்க மிச்சத்தில்லாம் பெருசாக போட மாட்டாங்க இன்னொன்று அதிகபட்சம் கோல்டு வாங்குவாங்க இல்லை லேண்டு அந்த மாதிரி அதில் தான் போவாங்க லேண்ட் லேண்டெல்லாம் வந்து வாங்கினா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தேவைப்படும் பட் ஒரு சின்ன லெவல் அமௌண்ட் இருக்கும் இருக்கும்போது அது பேங்க்ல வச்சுருப்பாங்க கோல்டுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் வாங்கிட்டே இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒரு அது மெயின் ஸ்ட்ரீமாக நான் எடுத்துகிட்டு வரல ஸோ அதனால் பேங்கில் வந்துட்டு அது பாட்டோம் அப்படியே இருக்கும் இப்போது ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டலோட ட்ரான்சாக்ஷன் அதாவதுங்கிறது அதிகமாகிடுச்சு இன்னொன்று வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான எல்லா இதுவுமே வந்துருச்சு எல்லா டூலும் வந்து டிஜிட்டல் மூலமாக வந்துருச்சு சேவரிங் கோல்டு பாண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிறது வந்ததுனால இப்போது மக்களால் ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியுது அதுலேயும் அமௌண்ட்டு போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதனால் என்ன ஆகுதுன்னா பேங்க்குக்கு போக வேண்டிய டெபாசிட் கொஞ்சம் இங்கேயும் போது முழுசா இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இப்போ ஒரு ஒரு லட்சரூபா பேங்க்கில் வைக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு முப்பதாயிரரூபா எடுத்து நம்ம இதில் போடலாமே அப்படிங்கிறதுக்கு இதில் போடுறாங்க இதில் போடுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஓவராலாக ஒரு ஆறுலேருந்து ஏழு தான் வருஷத்துக்கு தராங்க அது வந்து நம்ம எக்கனாமி இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக வருது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போட்டால் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்துட்டு இதில் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க சேவரிங் கோல்டு பாண்டு கோல்டு பீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வந்து ஷேர் மார்க்கெட்டு இது மட்டும்தான் ரீசன்னால் அது ஒன் ஆஃப் த ரீசன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்த அக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது முன்னே இருந்த கட்டிடம் கோவிட்க்கு அப்புறமா வந்துட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு நம்மளால் ஈஸியாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை இந்த மாதிரி பாண்ட்ஸோ ஈஸியாக வாங்க முடியுது முன்னாடிலாம் அப்படி இல்லை நீங்கள் ரெண்டாயிரம் அதுக்கு முன்னாடியான காலகட்டத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இருக்கும் அது இல்லாமல் நார்மலாகவே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஆக்சஸபுளாக இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஆக்சஸபுளாக இருக்கிறதுனால இதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒன்று கோவிடுக்கு அப்புறமா அந்த கோவிட் டைமில் அவேர்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக க்ரியேட் ஆயிருச்சு அதனாலையும் இப்போது இதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்துட்டு இது இப்படியே தான் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து நடக்காது ஏன்னா நான் முன்னாடியே நம்ம பேசின மாதிரி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அப்படிங்கிறது கனெக்டட் வித் த பேங்கு ஸோ அதனால் பேங்க்குங்கிறது கண்டிப்பாக வந்து வளரணும் அவங்கள்ட்ட நிறைய டெபாசிட் வந்தது அவங்க கார்ப்பரேட் கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ் கொடுப்பாங்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பணங்கிறது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஒன்று வந்து பேங்க்குக்கு வந்துட்டு ஆர்பிஐ இறங்கி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அடுத்தது இல்லைன்னா மற்ற மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வெளில போகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்கீம் அது மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக சரி கட்டிடுவாங்க அது சரி கட்டினா மட்டும்தான் எக்கனாமிங்கிறது கூட சேர்ந்து வளரும் ஸோ அது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு டெம்ப் பெரிய தான் ஒரு இஷ்யூவாக பார்க்குறது அந்த டெம்பரரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் கூட எடுக்கும் ஏன்னா சடனாலாம் இந்த சேஞ்சஸ் நடக்காது ஏன்னா கோவிட்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு வருஷத்தில் தான் இவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம இந்த ஷேரு மியூச்சுவல்ஸ் அப்படி இப்படின்னு உள்ளே வர்றது நிறைய பேர் என்ட்ரி அப்படிங்கிறதுனால அதனால் பேங்குக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் இல்லை சடனாக ஆக்ஷன் எடுத்தும் அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் டெம்பரரி இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு இப்போது பேங்க்குக்கு வர இன்கம் அதனால் இதை வந்து சரி கட்டிடுவாங்க இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் மற்ற செக்டர்லாம் பார்க்கறத விட பேங்க் வந்து ஒரு ஒரு ட்ரஸ்டபுள் ஒரு செக்டராக வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா மற்ற எதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு செக்டருக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாருமே வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க திவாலி ஆனால் கூட கம்பெனி போட்டு போட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் பேங்க்குங்கிறது அப்படி இல்லவே இல்லை பேங்க்குக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ஆர்பிஐ உள்ளே வந்துடுவாங்க இல்லை கவர்மெண்ட்டு உள்ள இன்வால்வ் ஆகி அதுக்கான ஆக்ஷன் அப்படின்னு எடுப்பாங்க ஒரு பேங்க் ஏதாவது திவால் ஆகிற மாதிரி இருந்தாலே ஆர்பிஐ உள்ளே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு பேங்க்கோடு மெஷ் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு மூணு பேங்க்கு பிரித்து தருவாங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அதனால் ஒரு ட்ரஸ்டபிள் செக்டராக தான் நான் பேங்க் வந்து எப்போவுமே வந்து பார்ப்பேன் அவர் வந்து அவர் ஹை ப்ரியாரிட்டியில் தான் இது வந்து என் போர்ட்ஃபோலியோவில் எப்போவுமே வச்சுருப்பேன் ஏன்னா முன்னாடியே நம்ம பேசின மாதிரி இது எக்கனாமியோட கனெக்டாக இருக்குது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ரெண்டு மூணு பேங்க்கு வந்து கொலாப்ஸ் ஆனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட நியூஸ் வரும் அந்த கண்ட்ரி எக்கனாமியே காலின்னு சொல்லிட்டு அதனால் இந்த விஷயத்துல மட்டும் கவர்மெண்ட்டும் சரி ஆர்பிஐயும் சரி ரொம்ப காஷ்னா இன்னில் இருப்பாங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன இஷ்யூக்கே வந்துட்டு நிறைய பெனால்ட்டி போடுவாங்க ரொம்ப டைட்டன் பண்ணுவாங்க பேங்க் விஷயத்தில் பொறுத்தவரையும் இப்போ கூட வந்து இந்த பர்ஸ்னல் வந்து அன்செக்யூர்டு லோனுக்கு வந்து அதிகமாக தரது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னால் மாதிரி எதாவது கொடுத்துட்டு வாங்க முடியலன்னா பிரச்சனை இடம்னுட்டு நிறைய மானிட்டர் அப்படின்னு பண்ணுவாங்க அதனால் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபிள் செக்டராக வந்துட்டு நான் வந்து இதை பார்த்துட்ருக்கேன் ஓகே இப்போது இந்த பேங்க் செட்டில் எந்தெந்த ஷேர்ஸ்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது இது வந்து ஃபியூச்சர் நோக்கி நல்லா போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ சிப் அதாவது இந்த செக்டரில் இருக்க லீடர்ஸ் இந்த செக்டரில் இருக்க லீடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேங்க் சொல்லலாம் எஸ்டிஎஃப்சி ஐசிஐசிஐ கொடாக் அப்புறம் இண்டஸ்னல் பேண்ட் அது வந்து ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் வந்து நான் பர்சனலாக இது வந்து பெருசாக கன்சிடர் பண்ணனால இந்த இந்த குரூப்லேருந்து அதை எடுத்துட்டேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி இந்த மற்ற பேங்க் எல்லாமே வந்துட்டு ஒரு லீடர் கேட்டகரியில் இருக்காங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிரைவேட் பேங்க்ஸு இதில் வந்துட்டு இப்போது கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்டிஎஃப்சி பேங்க்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஒரு டாப்பும் போல பாட்டமும் போல, ஒரு ஸ்விங் மாரி இங்கேயும் அங்கேயும் போய்ட்டு போய்ட்டு இருக்கு அதனால இது ஒரு நல்ல ஒரு பாட்டம் ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது இதுலலாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் ரனில் ஒரு ரிட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதேமாரி ஒரு ப்ளூ சிப் ஷேரை வரையும் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக ஒன்றுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் அப்படிங்கிறதே வரும் மற்ற மாதிரி ஸ்மால் மிட் மாரிலாம் வந்துட்டு ஐம்பது நூறுலாம் வந்து கிடைக்காது ஒரு லாங் ரனில் வேணால் கிடைக்கும் ஆனால் மாரி வாலட்டாலிட்டிங்கறதும் கம்மியாக இருக்கும் இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் அங்கங்கே எடுக்கணும் இது இங்கே ஒரு இடத்துல எடுத்துகிட்டு நல்லா ரிட்டன் வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா ப்ளூ சிப்ங்கிறது பெரிய லெவலில் ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது ஏறி போகாது ஒரே நாளில் வந்துட்டு அப்பர் ஒரு அடிச்சு லாக் ஆகிறது அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லாங் ரனில் ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் அப்படிங்கிறது இது மூலமாக பார்க்கலாம் வாலட்டேலிட்டிங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதேமாரி கொடாக் பேங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்தே பெரிய லெவலில் பர்ஃபார்மென்ஸ் எதுவுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு இருக்கு ஆயிரத்தி எழுநூறுங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் இங்கே நல்லா வந்து ஒரு வாட்டி கீழே வருது இங்கே வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணும் பட்சத்தில் இங்கேருந்து மேலே போகும்போது ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை தவிர ஐசிஐசிஐ இந்த ஸ்லாண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சப்போர்ட் லெவலில் நம்ம பிடிச்சோன்னா அந்த சார்ட்டை நான் போடல அங்கங்கெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அடுத்ததாக இந்த லீடர்ஸ் கேட்டகரிக்கு அடுத்தது அடுத்த லெவலில் இருக்க ஷேர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும் நம்ம சேனலில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் யூடியூப் அல்காரிதம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஓகே இந்த லீடர் கேட்டகரிக்கு அப்புறமா அடுத்த லெவலில் இருக்க ஷேர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்கும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு இது ரெண்டு தான் நான் வந்து நான் பார்க்குறேன் ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்துலையும் ஃபெட்ரல் பேங்க்குங்கிறது நல்ல ரிசல்ட்டுங்கிறது கொடுத்துட்ருக்காங்க நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது இதை பற்றி போன வாரத்தில் கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க கண்டிப்பாக அளவு போகிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பேங்க்காக நான் வந்து பார்க்குறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது பேங்க்கு ஒரு லாங் ரனில் இப்போதைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் ஒரு அப்கமிங் டேஸில் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ நமக்கு ஆர்பிட்ராஜ் ரேஷும் ஓப்பனாக தான் இருக்குது நூறு ஐடிஎஃப்சி வாங்கினா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் டைமில் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும் இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேவிபி கேவிபி வந்துட்டு இந்த பெருசாக வளருமானா அது வந்துட்டு கொஞ்சம் கொஷினபிள் தான் பட் இன்னைக்கு இருக்க டைமுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு காட்டிகிட்டே இருக்காங்க கேவிபின்னு சொல்லி அடுத்தது தமிழ்நாடு மெர்கடேல் பேங்க்கும் நல்ல ரிசல்ட் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டும் சரி ரிசல்ட்ஸும் சரி எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் பட் இன்னும் மற்ற விஷயங்களால இந்த ஷேருங்கிறது பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்குது ஸோ இந்த ஷேர்லாம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு பேங்க்கில் இந்த மாதிரி இஷ்யூஸ் போனாலுமே அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட ரிட்டர்ன்ஸே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபெட்ரல் பேங்க் லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல வந்து பாருங்க ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கு அதேமாரி கரூர் வைசியா பேங்க் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்துட்டு ரிட்டன் பெருசாக கொடுக்காத வந்து தமிழ்நாடு மெர்கடையல் பேங்க்கு ஆனால் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் வேணா நானூற்றி இருபத்தி மூணு இந்த இடம் வரும்போது நல்ல சப்போர்ட் ஃபஸ்ட் நான் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு நாள் கழித்து திருப்பி கீழே இறங்கி வருது இந்த மாதிரி ஒரு லோ லெவலில் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு லாங் ரனில் ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு இந்த இதில் ஐடிஎஃப்சிங்கிறது நம்ம கார்பிட்ராஜ் ஓப்பன் இருக்கனால நம்ம ஐடிஎஃப்சிங்கிறத அங்கேயே வந்து டேரெக்டாக கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம் அடுத்தது இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த கர்நாடகா பேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து ஆவரேஜாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பேங்க்கு இந்த பேங்க்கோட சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இப்போ வரையும் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமல் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் கீழே கிடைக்கும் அப்படிங்கிற பசுல நம்ம வாங்கினோம் அப்படின்னா மட்டும்தான் இது பேங்க் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலினாலும் நமக்கு ரிட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் போய் டாப்பில் போய் வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கே நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரெட் கலர்லேயே வந்திருக்கும் டிஃபினெட்லாம் நல்லா தர கம்பெனி தான் பட் ஓவராலாக இவங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக ஒரே ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் லெவலு இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப டவுனில் போது கன்சிடர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னாகவே நம்ம போர்ட்ஃபோலியில் இருக்கும் அதுக்கடுத்துட்டு இந்த இதில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஷேர் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்கு இல்லை பந்தன் பேங்க் இருக்குது பந்தன் பேங்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பந்தன் பேங்கு ஆர்பிஎல் மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா என்னை பொறுத்தவரையும் நான் அனலைஸ் பண்ண வரையும் இல்லை அதனால் சவுத் இந்தியன் பேங்க்குனால் இப்போ ரீசெண்டாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆச்சு ஒரு அஞ்சு கோட்டரூவா வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருந்தாலும் ஏகப்பட்ட ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு அட்டென்ஷன் கொடுக்குதுன்னா ஒரு சின்ன அமௌண்ட் இருபத்தி நாலு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு கிடைக்கிறதுனால ரொம்ப அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுது இந்த மாதிரியான ஷேர்ஸும் வந்து நல்ல சப்போர்ட் லெவல் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினாறுரூவாங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு இப்போதைக்கு இருபத்தி ஒரு ரூபா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷேரு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு ரூபா இல்லை ஐம்பது ரூபா வரையும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதுவும் வந்து ஒரு லாங் ரனில் தான் இப்போதைக்கு எதுவும் கிடையாது அதனால் இதெல்லாம் ஒரு ரொம்ப கீழே ஒரு எப்போவுமே கன்சிடர் பண்ணி சப்போர்ட் லெவலில் வாங்கினா மட்டும்தான் நம்ம ஃபோலியோ க்ரீனில் இருக்கும் எப்போவுமே சொல்கிற மாதிரி நமக்கு வந்து பிரைமரி நம்ம கேப்பிட்டல் செகண்டரி தான் நமக்கு ப்ராஃபிட் அதுதான் என்னோட ஒரு மந்த்ரா ஏன்னா ஃபஸ்ட்டு பிரைமரியா வந்துட்டு என்னோட கேபிட்டலை காப்பாற்றணும் செகண்டரி தான் ப்ராஃபிட் ஏன்னா அப்புறம் வாங்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு வந்துட்டு மேலே இல்லை அப்படியே மாட்டிக்கிச்சுன்னா வச்சிங்களேன் கண்டிப்பாக கேபிட்டலே போய்டும் நமக்கும் வெறுப்பாகி போயிடும் அதனால இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு அப்போ சொருக்கிட்டு அடிச்சுட்டு போகிறமே தெரியும் நாலஞ்சு நாள் அதனால் போய் டக்குன்னு போய் மாட்டிப்போம் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டான டைமில் நம்ம கையில் மாட்டும் போது மட்டும் என்ட்ரி எடுத்தால் போதும் அது வரையும் நம்ம பொறுமையாக வேடிக்கை மட்டும் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தா போதும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப்பை பொறுத்தவரையும் இந்த ஷேர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம் உங்களோட அனலிசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களோட ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணி நம்ம ஃபோர்ட் ஃபோலியோவில் வச்சுக்கலாம் அடுத்தது இதில் பேங்க்கில் அடுத்த குட் பொட்டன்ஷியலாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் இருக்குது ஐடிஎஃப்சி இருக்குது கேவிபி டிஎம்பிலாம் வந்துருக்கு இதுவும் வந்துட்டு நீங்கள் எதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம் புக் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் சவுத் இந்தியன் பேங்க்கும் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் லெவலில் வரும்போது கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாங் ரனில் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்க நம்மளை இன்றைக்கி பேங்க்கு அதோடய செக்டர் அதோடய ஐடியாலஜிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க இல்லை எந்த ஷேர் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் பஸ்ஸில் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்